ஜனன சரஸ்வதி ஆலயம் நகரி, இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரைட் ரோடு தான் இந்த சரஸ்வதி கோயிலுக்கு போகிற ரோடு. இதுக்கு ஆப்போசிட்லேயே பெரிய மலை இருக்கும், அந்த மலை மேலே சாய்பாபா கோயில் இருக்குது. இதுதான் இதோட லேண்ட்மார்க்கு. இந்த ரோடு திருத்தணிலேருந்து வர ரோடு. திருத்தணிலேருந்து வரும்போதே நம்ம லெஃப்ட் எடுத்துக்கணும். லெஃப்ட் எடுத்து இங்கேருந்து ஒரு 1.1 கிலோமீட்டர் தூரம் போனோம் அந்த கோயிலுக்கு, சரஸ்வதி கோயிலுக்கு போனால் தான் அந்த கோயில் வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து ரைட்டு, ஒரே ரைட்டு மட்டும் திரும்பும். ரைட்டு எடுத்து அதுலேருந்து நம்ம எங்கேயும் திரும்ப வேணால், நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டே இருக்கணும். இப்போ சைட்டில் பார்த்தீங்கன்னா எதனால் லேண்ட்மார்க் இருக்குன்னா எந்த ஒரு போர்டும் எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம அது மண்பாதை போயிட்டே இருக்கோம். ஆனால் கார்லேயும் போகலாம், பைக்லேயும் போகலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் மலை அடி வரத்தை கிட்டத்துமே விட்டுடான் அந்த ரோடு. அங்கேருந்து பார்த்தாவே தெரியும் மேலே வந்து கோயில். அதுதான் நம்ம வந்து இந்த கோயில் போகிறோம். இதுதான் அதோடய என்ட்ரன்ஸ், அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே அந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, படிக்கிற பசங்களுக்கு வந்து பூஜையும் பண்ணுறாங்க, யாகமும் பண்ணுறாங்க மலை கோயில் மலை. அதனால் வந்து இங்கே நிறைய பேர் வந்து வந்துட்டும் போகிறாங்க. மலை அடிவாரத்தில் ஒரு சித்தர் கோயில் இருக்குது. இந்த சித்தர் கோயிலை பற்றி தான் இவர் சொல்ல போகிறாரு. இவர் தான் இந்த கோயிலோட தர்மகர்த்தா. நமஸ்காரம். மா குரு காரு கோவிந்தாச்சாரியு காரு, ஈன வல்ல மேము ఈ గ్రామంలో చాలా మంది భక్తులుగా మీ గుడిని నిర్మించుకొని ఇక్కడ ఎవరో ఏ విధంగా బతకాలనేది నేర్పించినాయి ఈయన మంచి గురు గోవిందాచార్యులు గారు. ఈయన ఈ ఊర్లో ఆంజనేయ స్వామి గుళ్ళో చాలా భక్తిగా అందరినీ భక్తి పరులుగా చేసిన ఆయన ఈయన గురువుగా. ఈయన 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 వచ్చినాక ఈ మల ఈ గుట్ట ఏర్పడి అందరికీ జ్ఞానోదయం అయ్యి చాలామంది బాగుపడిన వాళ్ళు చాలామంది ఉన్నారు. ఇక్కడ వచ్చిన వాళ్ళందరూ శివాలయం కట్టుకొని శివరాత్రికి ముందు మాఘమాసంలో చాలామంది పూజ చేసుకోవడానికి చాలా భక్తి పౌరులంతా ఈడ వచ్చి పూజ చేసుకుంటూ గ్రాండ్గా జరిపించుకుంటూ ఉన్నారు. ఈడ సరస్వతి గుడి వేరే ఉంది. ఆ సరస్వతి గుడి మహామంత్రమైన గుడి. అక్కడ ఇక్కడ పిల్లలందరూ వచ్చినా కూడా చదువు రాని వాళ్ళకి, చదువు వచ్చిన వాళ్ళకి చేస్తున్నాను. తర్వాత శివాలయంలో ఉండే పూజా కార్యక్రమం అంతా ఈయన సెలవుతో ఆ గుడి కూడా అంచులంచులుగా ఎదుగుతా పైకి గుడి నిర్మాణం జరుగుతూ ఉంది. తర్వాత ఇక్కడ బయటూరు నుంచి చాలామంది వచ్చి చాలా కోరికలన్నీ నెరవేర్చుకొని అందరూ బాగుండాలని మాకు మనవి చేస్తున్నారు.